முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராயிருக்கிறார் இந்த ஜீவனில் ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம் எத்தனை பெரிய சிலாக்கியம் எல்லாரும் இணைந்து சபையில் பாடப்பட்ட ஒரு பாடலை பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர் துதியும் மக்கே ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர் துதியும் மக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதிப்பிடுவோ தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதிப்பிடுவோ பாத்திர தேவரே தூதர்கள் போற்றும் தூயவரே தூதிகளி பாத்திர தேவரே உன்னணி சமூகம் ஆனந்தமே உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோ உந்தனி சமூகம் ஆனந்தமே உந்தனை போற்றி புகழ்ந்திடுவோ அதியும் நீரே அந்தமும் நீரே அதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடானே சார் துதியும் மக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ வல்லமை ஞானம் மிகுந்தவரே மனிதையும் காப்பவரே வல்லமை ஞானம் மிகுந்தவரே வையக மனிதையும் காப்பவரே ஆயிரம் பேர்களில் சிறந்தவரா ஆண்டவரே சுவில் மகிழ்ந்திடுவோம் ஆயிரம் பேர்களில் சிறந்தவரா ஆண்டவரே சுவில் மகிழ்ந்திடுவோம் அதையும் நீரே அந்தமும் நீரே அதியும் நீரே அங்கமும் நீரே மாறிடானே சார் துதியும் மக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ செய்கையில் மகத்துவம் உடையவரே முருக்கமும் நிறைந்தவரே செய்கையில் பகத்துவம் உடையவரே இரக்கமும் முருக்கமும் நிறைந்தவரே பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம் பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம் அதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடானே சார் துதியும் மக்கே அதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடானே சார் துதியும் மக்கே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதித்திடுவோ தோந்திர பலிதனை செலுத்திடுவோ பலிதனை செலுத்திடுவோ பாத்திரராவரை உயர்த்திடுவோ மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்தியே சுவை துதித்திடுவோ மகிமையும் கனமும் துதிகளையே செலுத்திய
பாடி புகழ்ந்து எந்நாளும் துதிப்பிடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்து ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிதான் தேச துதியும் பக்கே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, மாறிதான் தேச துதியும் பக்கே. தேவசபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதிப்பிடுவோம். தேவசபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதிப்பிடுவோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிற ஆண்டவர். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் நீரிய துடிப்பும் நீரல்லோ. அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் நொறுக்கப்பட்டேன். வேதனையில் நான் வாடுகையில் உம்மாண்டினால் என்னை உயிர்ப்பித்தீர். தேவனை ஆராதித்தோம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் நமக்கு உயிராய், ஆர் உயிராய் இருக்கிறார். அவருக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்தி அவருக்கு மகிமையை செலுத்துவோமாக. நித்திய பேரிமம் கிறிஸ்டியன் மேட்ரிமணி ஊழியங்களை கத்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். அநேக திருமணங்கள் ஒழுங்காக, அநேக குடும்பங்கள் இணைக்கப்பட ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திலே 3-4 திருமணங்கள் நடக்க கத்தர் கிருபை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்கு ஒத்த ஒரு அறிவிப்பு இப்போ இருக்கிறது, எல்லாரும் பார்க்கலாமா? பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மனம் மன மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இந்த நாளிலும் கூட நல்ல வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புத்தகம் 4:5. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி.
இந்த வார்த்தை சம்பாதி வாங்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கெட் விஸ்டம் கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வார்த்தையானது ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனை குறிக்கிற ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உகந்த ஒரு என்னது ஒரு கிரயத்தை நீங்கள் செலுத்தணும் ஒரு பெரிய பொருளை நீங்கள் பார்க்குறீங்க அதை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது என்ன செய்வீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பீங்க வாலிப பசங்களுக்கு மொபைல் ஃபோன் தான் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக இருக்குது ஒரு மொபைல் ஃபோன் நாலு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற நேரத்தில் அவன் சொல்லுவான் இதில் கேமரா நல்லா இருக்குது இதில் கேம் நல்லா விளையாடலாம் சூடு ஏறாது இப்படி நிறைய விஷயம் சொன்னோடனே உங்களுக்கு ட்ரீம் வரும் ஆனால் அது உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியமாக இருக்கும் ஒரு 15,000 ரூபா இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து 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 வச்சு கடைசி என்ன செய்வீங்க அதை வாங்குற மாதிரி நீங்களும் நான் ஞானத்தை வாங்கணுமா புத்தியை வாங்கணுமா அதுதான் ஞானி இந்த பகுதியிலே சொல்லுகிறார் ஹல்லேலூயா கெட் ஸ்கில்ஃபுல் அண்ட் காட்லி விஸ்டம் ப்ரைஸ் தி லார்ட் நல்ல ஸ்கில்ஃபுல் திறமையான தெய்வீக ஞானத்தை சம்பாதியுங்கள் என்ன சம்பாதிக்கணும் தெய்வீக ஞானத்தை சம்பாதியுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கெட் இன்சைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் குட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ப்ரைஸ் தி லார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புத்தியை கத்த தரட்டும் ஒரு வெளிப்பாட்டை கத்த தரட்டும் ப்ரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சரியான தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலையை அது காட்டுகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 23:23 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 23:20 சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்போ எவ்வளவுக்கெவ்வளவு ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த நீதிமொழியின் புத்தகம் 4:1-9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக ஆங்கில வேதாகமத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தகப்பனின் ஞான ஆலோசனை அல்லது தகப்பனின் ஞான அறிவுரைகள் அல்லது தகப்பனின் மாதிரி அறிவுரைகள் அப்படின்னு சொல்லப்பட்டு தலைப்போடு ஒரு வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது கெட் விஸ்டம் அட் எனி காஸ்ட் எவ்வளவு கொடுத்தாகிலும் ஞானத்தை நீ வாங்கு வேதம் என்ன சொல்லுது என்ன கிரயம் கொடுத்தினாலும் எதை வாங்க சொல்லுது ஞானத்தை எவ்வளவு கொடுத்தாகிலும் ஞானத்தை வாங்கு அதான் வேதத்தில் அநேக இடத்துல பதிவு செய்யப்பட்டது நீதிமொழியின் புத்தகம் 4:7 வாசித்து பார்க்கும் பொழுது ப்ரோவர்ப்ஸ் chapter 4:7 ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் அல்லேலூயா நீதிமொழிகள் 16:16 வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16:16 வாசித்து பார்க்கும் பொழுது பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் பைபிள் மேன்மையானதை தான் சொல்லும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மேன்மையான காரியங்களை தான் பேசும் அந்த வேதாகமம் தான் சொல்லுது ப்ரைஸ் தி லார்ட் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை ப்ரைஸ் தி லார்ட் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிந்தைகளெல்லாம் அப்படி மாற்றப்படுறார் ஞானமே முக்கியம் அப்படின்னு ஞானத்தை குறித்த பாட்டு நம்ம சண்டே ஸ்கூல்களில் தான் நிறைய கேட்டிருப்போம் விபிஎஸ்ல கேட்டிருப்போம் சபை ஆராதனையில் கேட்டிருப்போம் அப்படின்னா ரொம்ப கிடையாது ப்ரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களில் பெரிய ஆசீர்வாதம் ஞானம் அதான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் அது கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 18:15 வாசித்து பாருங்கள் ப்ரோவர்ப்ஸ் chapter 18:15 பைபிள் வச்சிருக்க திரும்பி பாருங்க புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நீதிமொழிகளில் மூன்று வார்த்தை நீங்கள் பார்ப்பீங்க அறிவு புத்தி ஞானம் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அறிவு புத்தி ஞானம் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே அறிவு புத்தி ஞானம் ப்ரைஸ் தி லார்ட் நீங்கள் யோபின் புத்தகம் நீங்கள் 28:18 வாசித்து பாருங்கள் ஜோப் chapter 28:18 பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதனுடைய ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது ஸோ எவ்வளவு கொடுத்தாகிலும் நீங்களும் நானும்
எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். பைபிளை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் அறிவு புத்தி ஞானம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அறிவுனா என்னது? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டே பழகிட்டதுனால அறிவுனா என்ன நமக்கு தெரியாது. அறிவுனா என்னது? ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டீச்சர் ஒரு பாடத்தை நடத்துகிற நேரத்தில் ஒரு பையனால் கரெக்டாக புரிய முடியுது அப்படின்னா அவனுக்கு பேர் என்னது? அறிவுள்ளவன். ஒரு புக்கை படிக்கிறாரு, படிக்கும்பொழுது அதில் இருக்கிறது கரெக்டாக புரியுதுன்னா அவருக்கு என்ன பேர்? அறிவு. அறிவுனா புரிந்து கொள்ளுகிறது, கற்றுக்கொள்ளுகிறதை குறிக்கிறது, கற்றுக்கொள்ளுதல். யாரால நல்லா கற்றுக்கொள்ள முடியுமோ அவருக்கு பேர் என்னது? அறிவுள்ளவர். அப்சர்வேஷன். நிறைய பேர் பெரிய புக்காக இருக்கும், டக்குன்னு பார்ப்பான், படிச்சுதான் அதில் கான்செப்ட் மனசுக்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு என்ன பேர்? அறிவுள்ள ஆள். எவ்வளோ தடவை படித்தாலும் ஒன்றுமே ஏறாது அப்படின்னா அவர் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எல்லாமே மாற்றக்கூடியது. சிலர் பிறவியிலே அறிவாளிகளாக இருப்பாங்க, சிலர் பயிற்சி மூலமாக அறிவாளிகளாக மாறுவாங்க. இப்போது சிலர் இருப்பாங்க இசைக்கருவி பிறவியிலே இருக்கும், அந்த ஜெனட்டிக்லேயே இருக்கும், அந்த ஜீன்லேயே இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த இசை ஞானம் இருக்கோ நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பயிற்சியின் மூலமாக தான் கிடைக்கும். பயிற்சி பண்ண 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 ஃபஸ்ட்டு புரியாதமாக இருக்கும். பைபிளே நீங்கள் வாசிக்க நேரத்தில் சில நேரம் ஃபஸ்ட்டு தடவை வாசிக்கிறது ஒன்றும் புரியாதமாக இருக்கும். ரெண்டாவது தடவை வாசிங்க, மூணாவது தடவை வாசிங்க, நாலாவது தடவை வாசிங்க, அஞ்சாவது தடவை வாசிங்க, ஆறாவது தடவை அதே பகுதியை வாசிங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? அதில் என்ன காரியம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். கரங்களை வைத்து வர அலையிலச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் பொதுவாக என்ன செய்வேன், வசனத்தில் ஒரு பேசேஜை பார்க்குற நேரத்தில் அதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதுகிற நேரமே உங்களுக்கு பாதி விஷயம் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சு. அப்போ அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர்னா யார் அப்படின்னா, இந்த பையன் எக்ஸாம்பிளே சொல்கிறேன், யாரால் எக்ஸாம் நல்லா சூப்பராக எழுத முடியுதுமோ அவருக்கு பேர் ஞானம் உள்ளவர். கற்றுக்கொண்ட விஷயத்தை யாரால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ, பிரைஸ் பயன்படுத்த முடியுதோ, செயல்படுத்த முடியுதோ, பிரைஸ்லா 100 மார்க் வாங்கறது தக்கதாக அது எழுத முடியுதோ அவருக்கு பேரு ஞானம் உள்ளவர்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் புத்தின்னு ஒன்று இருக்கு. அந்த புத்தின்னு என்னது அப்படின்னா அது செயல்படுத்த வேண்டிய விஷயத்த ரொம்பவே திறமையா செயல்பட வைக்கிறதுக்கு பேர் தான் புத்தி. அப்போ ஒருத்தருக்கு என்ன டேஸ்ட், சில பேர் ஆன்சர் பண்ணுற நல்ல கலர் கலரான பேப்பரில் என்னது இங்க்லாம் அண்ட்லைன் பண்ணுவாங்க, அது என்ன பிடிக்குதோ அந்த அந்த மெயின் கீ பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணுற மாதிரி எழுதுகிற நேரத்தில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணுறாங்க. எழுத்து அழகாக எழுதுறது ரைட்டா, அதுவே ஒரு நல்ல மார்க்ஸை அல்லது என்னது உண்டாக்கும். அதே நேரத்தில் பிரச்சனையே தான், நல்லா எழுத்து எழுதுக்கணும் நீங்கள் போடுற தப்பெல்லாம் பிரச்சனையாகும். சரி, நல்லா கவனிங்க. அப்போ அறிவு புத்தி ஞானங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது எல்லாமே இன்டர்லிங்க்டான விஷயங்கள். எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், எவ்வளோ புத்தி இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதை தான் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை சம்பாதின்னு சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் மூணு விஷயங்களை சம்பாதிக்கணும், அறிவை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். இங்கே நீங்கள் இந்த 4:1-9 வாசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த ஒரு நிலையை குறித்து ஞானி சொல்கிறார். அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நல்ல ஆலோசனைகள் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டது. பெற்றோருடைய பிரதான பணி என்ன இருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் புக்கெல்லாம் கிடையாது, பேப்பர்ஸ்லாம் கிடையாது ரைட்டா, ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள், இந்த விஷயங்கள், உபதேசங்கள் எல்லாம் எப்படி வந்தது? வாய் வழியாக தான் வந்துச்சு. அப்போ ஒவ்வொருடைய தகப்பனுடைய பெரிய கடமை என்ன அப்படின்னா, தன் தகப்பனாரிடத்திலே கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்து கொண்டு போய் சேர்க்கணும், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பொதுவாக தகப்பன்ங்கிறது ரொம்ப முக்கியப்படுத்திருக்கு. ஏனென்றால் எப்ரே கல்ச்சரில் பார்க்கும் பொழுது தமிழக கல்ச்சர் மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் இருந்ததுனால அப்படிப்பட்ட வார்த்தை. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையில் தகப்பனும் தாயும் சேர்ந்தே தான் வர்றாங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அப்போ பாருங்கள், ஒவ்வொருடைய தகப்பனுடைய கடமை அந்த ஸ்தோத்திரம், தான் தன்னுடைய தகப்பிடத்திலே கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளும் கண்டிப்பாக அந்த ஆலோசனைகளை கேட்க வேண்டுங்கிறது அன்றைக்கு இருந்த ஒரு சிஸ்டம். அதை தான்
இந்த ஞானி சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 6:3-9 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது பார்க்க முடியும். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவுது. எல்லாம் 7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அந்த வீடு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ்ல அப்பா அம்மா இன்னைக்கு லேச ஒரு ஆலோசனை சொன்னோன்னே நமக்கு டம்ப் டம் கோவம் வருது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ்டர் இந்த வாக்கு தத்துவத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, நான் பேசுறேன். ஒரு பெரிய நோக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நாம ஞானத்தை வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? தேவன்கிட்ட வாங்கணும். பிரைஸ்ல அவர் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன்ட்டு இருந்து வாங்கணும். இந்த இம்மைக்குரிய பெற்றோர்கிட்ட இருந்து வாங்கணும். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, எழுந்திருப்போ நீ அவளை கொடுத்து பேசி. 8 அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கிடவுது. அவைகளை நீ உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாகன்னு சொல்லி. ஏன்னா ஒரு தகப்பன் தாயுடைய கடமை இந்த நல்ல சத்தியத்தை ஜென்ரேஷன் கடத்தணும், அவங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றாரு. நீ அவர் இன்ட்ரடக்ஷன் நீங்க வாசித்து பார்க்க, 1-2 வாசித்து பார்க்க, நீதிமொழிகள் புத்தகம் 4 எப்ப கவனமா கேளு. அதான் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நான் இந்த ஆண்டுடைய வாப்தி சோத்தை கருத்தாய் கவனிக்க வேண்டியது மிக 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 அவசியம். பிரைஸ் தி லார்ட். எனவே கர்த்தர் உங்களுக்கென்று தந்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை வைத்து வர அலட்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:8 வாசித்து பார்க்கும், கொலோசியர் 2:8 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லும் பொழுது லௌகீக ஞானத்தினாலும் அப்படின்னு சொல்றார். உலக ஞானம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் 2 Corinthians 1:12 வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சத்துக்குரிய ஞானம் இது உலகத்தில் இருக்கு. ஸோ உங்க ஃபோக்கஸ், உங்களுடைய நோக்கம் ஒரு லௌகீக ஞானத்தோடு கூட மாம்சீக ஞானத்தோடு கூட இராத பிடிக்கு. உங்களுடைய நோக்கம் தெய்வீக ஞானத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா பாபா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் தருகிற ஞானம் வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த உலகம் தருகிற ஞானம் வேணும்? ரெண்டும் கம்பேர் பண்ணுறத தேவன் தருகிற ஞானமானது அதிக சிறந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த 4:1-9 வாசித்து பார்க்கும் பொழுது தகப்பனின் ஆலோசனை, பாருங்க ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போதகத்தை, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தையை, கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலாவதாக 1 கவனியுங்கள். தேவன் ஆவிக்குரிய பெற்றோர், இம்மைக்குரிய பெற்றோர் கொடுக்கிற போதகத்தை, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தைகளை, கட்டளைகளை கவனியுங்கள். சிறுவர் வந்திருக்கீங்க, வாலிபர் வந்திருக்கீங்க, உங்கள் பெற்றோர், உங்கள் ஆவிக்குரிய பெற்றோர் தேவன் கொடுக்கிற போதனையை, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தைகளை, கட்டளைகளை என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, கவனியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி அதை கவனியுங்கள். 2 பாருங்க, 4 சொல்றாரு பிரைஸ்லா, அதை காத்து கொள்ளுங்கள். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. பிரைஸ்லா, நீங்க 2 வாசித்து பார்க்கும் பொழுது 2 பாருங்க, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை என்ன செய்யுங்க, விடாதிருங்கள். 6 வாசித்து பார்க்கும் பொழுது, 6 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ அதை விடாதே.
அப்போ நீங்க உங்க பெற்றோர் மூலமாக ஊழியர் மூலமாக தேவன் மூலமாக வர்ற நல் ஆலோசனைகளை நீங்க என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கணும். அது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும், நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். மூன்றாவதாக அவர் சொல்ற காரியம் நீங்க அஞ்சாம் வசனத்துல கூட பார்க்கலாம், அதை மறவாத, அதை விட்டுவிடான்னு சொல்றாரு. மூன்றாவதாக அதை கை கொள்ளுங்கள். நீங்க நான்காம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது வர்ஸ் 4 நான்காம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பா. என்ன செய்யணுமா, கவனிக்கணும், காத்து கொள்ளணும், அடுத்தது என்னது, கை கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ராசஸ் நீங்க பைபிள் எழுதி வச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையை நான் கவனிப்பேன், அது மாத்திரமல்ல அதை காத்துக்கொள்வேன். ஏன்னா இது பொன்னை காட்டிலும் வெளியேறப்பட்டது, வெள்ளியை காட்டிலும் வெளியேறப்பட்டது, முத்துக்களை பார்க்கலும் வெளியே, இதை நான் காத்துக்கொள்வேன். மூன்றாவது சொல்றாரு, அதை நான் கை கொள்ளுவேன், அதுக்காகவே நான் வாழ்வேன், அதை நிறைவேற்றவே வாழ்வேன். நான்காவதாக ஆறாம் வசனத்தின் பிற்பகுதியில் அவர் சொல்றார் பாருங்க, அதை நான் கனப்படுத்துவேன், அதன் மேல் பிரியமாயிரு, அதை உன்னை காத்து, அதன் மேல் பிரியமாயிரு, அதை நான் கனப்படுத்த. எதை மேல நீங்க பிரியமா இருப்பீங்க, எதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அவங்க மேல நீங்க பிரியமா இருப்பீங்க. பிரைஸ், அதன் மேல் நான் பிரியமா இருப்பேன். எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்றாரு, என்ன பாருங்க, எட்டாம் வசனம், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டா அதை உன்னை காணப்படும், தழுவிக்கொள்வேன். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், தேவன் ஆவிக்குரிய பெற்றோர் இம்மைக்குரிய பெற்றோர் தருகிற போதகம், புத்தி, உபதேசம், வார்த்தைகள், கட்டளைகள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை தான் இந்த வேத பகுதியில் சொத்ரம் ஞானி சொல்றார், நீங்களும் நான் செயல்படுத்த வேண்டியது மிக அவசியம். நான்கு விஷயங்கள், ஒன்று ப்ரைஸ் லார்ட், போதகத்தை நீங்கள் என்ன செய்யணுமா, கவனிக்கணும், ரெண்டாவதாக காத்துக்கொள்ளணும், மூன்றாவது கை கொள்ளணும், நான்காவது கனப்படுத்தும். எத்தனை பேர் அதை செய்ய தீர்மானம் பண்ணி ஒரு விஷயம், இப்படி கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே இந்த கிருபை நீர் எனக்கு தருவீராக, இந்த கிருபை நீர் எனக்கு தருவீராக, அஞ்சு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தைகளை, கட்டளைகளை ஆண்டவர் சொல்லுங்க ஒரு தர கூட, ஆண்டு போதகத்தை, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தைகளை, கட்டளைகளை ஆண்டவர் நான் கவனிப்பேன், நான் காத்துக்கொள்வேன். பிரைஸ்ல அது மாத்திரம் கை கொள்ளுவேன், அதை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்லுங்க, எல்லாம் வலது கரத்து உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தருவீராக, எனக்கு உம்முடைய கிருபை தருவீராக, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் அப்பா, சொல்லுங்க ஆண்டவரே எங்கள் நல்ல ஆலோசனை தருகிற எங்கள் பெற்றோருக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க, நல்ல ஆலோசனை தருகிற ஊழியர்களுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களுக்கு தருகிற நல்ல ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே மூலமாக நீர் தருகிற நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே முதியோர்களை அவமதித்ததை மன்னிங்க, ஊழியர்களை அவமதித்ததை மன்னிங்க, பெற்றோர்களை அவமதித்ததை மன்னிங்க, உம்முடைய வார்த்தை அவமதித்ததை மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உம்மை அவமதித்ததை மன்னிப்பீராக. எல்லாம் சொல்றீங்களா, அது சொல்றீங்களா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முற்றுமா முழுவதுமாக எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் வழி தனி வழி நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா, என்னை நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உலகம் காட்டுகிற, உலக மனுஷர் காட்டுகிற வழியை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு தருவீராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை முழுவதுமாக முற்றுமாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா நன்றி ராஜா. அப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, போதகத்தை, புத்தியை, உபதேசத்தை, வார்த்தைகளை, கட்டளைகளை கவனிப்பேன், காத்துக்கொள்வேன், கை கொள்வேன், கனப்படுத்துவேன். எது மெயின் ஞானம், சரி ஞானத்தை வாங்குன்னு சொல்றாரே, அறிவு புத்தி ஞானத்தை பத்தி, எது மெயின் ஞானம், தேவனை அறிகிற அறிவு, சூப்பர். நான் தான் இப்போ அது நானே சொல்கிறேன், வேதத்தில் ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எது மெய் அறிவு, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ யோபின் புத்தகம் பிரைஸ் லார்ட்
28 அதிகாரம் 28 வசனத்தை நீங்கள் முற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, யோபு 28:28 முற்பகுதி, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஓஹோ, ஞானம்னா எப்படி சம்பாதிக்கலாம், ஞானம்னா எப்படி நாலு பேரை கவர்ந்துக்கலாம், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஞானம்னா எல்லாரும் புகழ்ற லெவல் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம், உலக பிரகாரம் யோசிக்கிறீங்க. ஆனா வேதம் எப்பயுமே தலைகளா சொல்லும் விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லும். இந்த உலக பிரகாரமான ஒரு கல்வி நமக்கு இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது மிக மிக அவசியம், முக்கியமான ஒரு விஷயம். அதான் வேதம் சொல்கிற, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல அடிக்கடி யோசிப்பாப்பேன், எதை கொண்டு போ, ஒன்னும் கொண்டு போறது, எத்தனை அடக்காரன்னு போயிருக்கிறேன், நடத்திருக்கேன், வேட்டை பாக்குறேன், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போறேன். பொருட்கள் நிறைய சேர்ந்தாலும் அதுக்கு பிறகு வந்தது இருக்கிறனால ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேருக்கு பாருங்க, வாங்கின பொருள் எங்க வச்சோன்னே தெரியாது, திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து கெட்டு போச்சா துரு போடும், ஆனா என்ன பிரயோஜனம்? அப்படி யாருக்கா சில மாத்திரைகள் நீங்க ஃபுட் சப்ளிமெண்ட் வாங்கி வச்சிருப்பீங்க, என்னது நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி நல்லா கொண்டுறணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவீங்க, அப்புறம் அது என்ன செய்யும், மறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மறந்தே எங்க வச்சீங்கன்னே ஞாபகம் இருக்காது, அப்புறம் கொனை கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரின் இருக்கும். சரி, என்ன செய்யலாம், ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, செடிக்கு போட்டுருவாங்க. அதை நமக்கு பராட்டி வர வர என்னது செடியாவது உரமா மாறட்டும்னு போடுறவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் வேஸ்டா போயிடும். ஆனா வேதம் திட்டம் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. எது மெயின் ஞானம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம். உங்க வாழ்க்கையில பிரைசன் நீங்க ஞானம் உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும். எது தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா, தேவனை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. தேவனை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. பிரைஸ்லா, நம்ம ஆண்டவர் ரொம்ப பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்க போகிற தேவன் அல்ல. அவர் சாந்த சொருபி, அழகுள்ளவர், அறிவுள்ளவர். பிரைஸ்லா, ஸ்தோத்திரம். அப்படிதான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. அப்போ இதை எதை காட்டுகிறது? தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் நடுங்கிட்டு இருக்கிறதை குறிக்கிறதா? இல்ல, அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும். அதுதான் மெயின் ஞானமா இருக்கிற. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், உம்மை துக்கப்படுத்தாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீர் எனக்கு தருவீராக. எத்தனை பேர் சொல்றீங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க சங்கீதம் 111:10 வாசித்து பார்க்கும் பொழுது, சாம் 111:10 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 1:7-9:10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த வசனம் தான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 15:33 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொல்லப்பட்டு. இன்னைக்கு உங்களை ஞானவான்கள்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை நீங்க டெவலப் பண்ணுங்க. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவனை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை, தேவனை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணும். பிரைஸ் தி லார்ட். யோபு குறித்து சாட்சி சொல்லப்பட்ட உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனுஷனா இருந்தான். அவனை போல பூமியிலே ஒருவனை நான் காணவில்லை. நம்ம எல்லாரும் இந்த உலக மனுஷருடைய பாராட்டை பெற்றுக் கொள்வதற்காக, உலக மனுஷர்களை கவர்ந்து கொள்வதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே என்று சொல்லி பாடுகிறோமே தேவ ஜனங்களே. இன்னைக்கு தெய்வ பயம் நமக்குள்ளே அதிகமாய் குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறோம். சோத்திரம், ஏதோ நேற்றுக்கிழமை வந்து ஏதோ நாலு பாட்டை பாடிட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்படட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க தவறாதீர்கள். நீங்க ஜோமனும், ஆண்டவரே என் பிள்ளைகள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே என் பிள்ளைகள் தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாய் வளர நீர் அவளுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க நானும் எப்பயுமே ஜெபித்து கொண்டிருப்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா.
Praise the Lord, ஸ்தோத்திரம். எத்தனையோ வேத சம்பவங்களை இங்க பார்க்கும் பொழுது தெய்வ பயமில்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். அது நடந்த விபரீதங்களை பார்க்கிறோம். நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்கிற நிலைகள் வேண்டாம். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய், நான் உமக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியாய் நான் காணப்பட கிருபை தாரும். இந்த வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக எது மெய் ஞானம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே யோபு 28:28 பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்ப எது மெய் ஞானம்? பொல்லாப்பை விட்டு விலகுவது. இதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரியுதோ அதெல்லாம் நம்ம விட்டு விடணும். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற என்னது? மனசாட்சி. கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்களா? மனசாட்சியில் சூடுண்ட புயரா இருப்பாங்க. ஒரு மனசாட்சி உயிரோடு இருக்கணுமா? அது குஷ்டரோகம் பிடிச்சது போல மாறிடக்கூடாதான். குஷ்டரோக்கு எது குத்துனாலும் தெரியாது. அந்த மனசாட்சி கத்த தந்திருக்கிறாரு. அது வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு என்ஜின் மாதிரி, எதுனாலும் டக்குன்னு அலாம் கொடுக்கறது என்னது? இந்த மனசாட்சி தான். இந்த மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தையும் நம்ம செய்யாதிருக்கிற கிருபைய கத்த நமக்கு தருவார. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பொல்லாப்புக்கு நீங்க விலகுங்கள். தீமையாய் தோன்றுகிற எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் புத்தகம் 3:7 வாசித்து பாருங்க. ப்ரோவர்ப்ஸ் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக. நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 14:16 வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 14:16 வாசித்து பாருங்க. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். ஞானமுள்ளவன் பயந்து என்ன செய்யறான்? தீமைக்கு விலகுகிறான். வேதத்தில் பார்க்கும் பொழுது சில காரியங்களுக்கு விலகி ஓடுன்னு தான் சொல்லியிருக்கு. நிற்காத, நின்னா பிரச்சனை. அந்த ஏரியாக்குள்ள நீ போகாத, நான் நின்று சாதிச்சிருவேன்னு நினைக்காத. உன் சுயபலத்தில் முடியல, தேவ கிருபை தான். இப்படிப்பட்ட ஏரியாக்குள்ள நீ போகவே போகாதுன்னு தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, விக்கிரகங்களுக்கு நீ விலகி ஓடு. இப்படி தான் நிறைய விஷயங்கள் பேசும். யோபை குறித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் விலகி ஓடினதுனால உரிய நேரத்தில் கர்த்தர் அவனை கனப்படுத்தினதை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுதும் போல உதறி போட்டு விட்டு போவேன்னு நினைச்ச சிம்சோன் மாட்டி கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களே, ஒருவேளை நீங்க ஒரு பலவித தீமையில இருக்கலாம், ஒரு சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கலாம். இன்னைக்கே இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை தருவாராக. பிரைஸ்ல மெயின் ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதுவரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிற காரியமானது சரியில்லாத காரியம் என்கிற அலசோத்திர எண்ணத்தை கர்த்தர் தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் நீதிமொழிகள் புத்தகம் 16:16-17 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பொன்னை சம்பாதிப்பது ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதும் புத்தியை சம்பாதிப்பதையும் எவ்வளவு மேன்மை. 17 தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தீமையெல்லாம் நம்ம விட்டு நீங்கட்டும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற தீமையெல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும், குறைகள்லாம் நீங்கட்டும், உமக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் என்ன விட்டு நீங்கட்டும்ப்பா. ரத்தினால், வசனத்தினால், அபிஷேகத்தினால் என்னை சுத்திகரியும் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தை சொல்கிறபடி வாழ கிருபை தாங்க. உடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்கிற எல்லாவற்றை விட்டுவிட கிருபை தாங்க ராஜா. அது கோடி ரூபாய் பெருமதியா இருந்தாலும் அது சீன்று வெறுக்க நீர் உன்னத பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். போல் சொல்வது போல அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் என்ற வார்த்தையின்படி அந்த மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக எல்லா தீமைகளையும் விட்டுவிட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீரா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ கர்த்தர் தருவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமார் உங்களை விடுதலையாக்கி நான் மெய்யாக விடுதலையாவில் அவருடைய வார்த்தை சொல்கிறதே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரட்டும். எப்படிப்பட்ட சிக்கல சிக்கிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா. 4 காரியங்களை குறித்து பேசினேன். அல்லது நீங்க அடிமைப்படாதிருங்கள். முதலாவது சொன்னேன், மனுஷருக்கு அடிமைப்படாதிருங்கள். இரண்டாவதாக, மறுபடி அடிமைப்படாதிருங்கள். மூன்றாவது, மதுபானத்திற்கு அடிமைப்படாதிருங்கள். 4, மரண பயத்திற்கு அடிமைப்படாதிருங்கள். மற்றும் சோதரம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு அடிமைப்படாதீர்கள். இதெல்லாம் தீமை, தீமைக்குள்ள கொண்டு போயிரும்.
எல்லா மனுஷரை வைக்க வேண்டிய லெவல்ல வைக்கணும். அதுதான் பிரச்சனை தான். குறையிறதும் பிரச்சனை, ரொம்ப கூடுறதும் பிரச்சனை. ஒரு சமநிலை ரொம்ப ரொம்ப அவசியம். சுகர் கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ப்ரெஷர் கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஒரு சமநிலை. அதே போல ரிலேஷன்ஷிப் சமநிலையோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை தருவாராங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சொன்னேன், நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஏவாளை குறித்து ஆண்டவர் சாபமா தான் சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பட்டிருக்கும். ஆள் கால் யார் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுல தான் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு சாபமா தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அவன் மறுபடி பன்றி தான் ஸ்தோத்திரம் சேற்றில் புரளுகிறது போல இருக்கக்கூடாது. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்கிறது போல நாம் காணப்படக்கூடாது. மறுபடி நம்ம போகிற நிலை இருக்கக்கூடாது. விட்டது விட்டதாயிருக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. மதுமானத்தை குறித்து சொன்னேன். அன்றைக்கு திராட்சை ரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. அது அளவுக்கு அதிகமாக எடுத்த பொழுது அது வந்து ஒரு போதை உண்டு பண்ணது. அதனால தான் தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாராய பாட்டிலே போட்டு மது வீட்டுக்கும் நாடுக்கும் நாட்டுக்கும் கேடு. யார் மருந்துக்கு சாப்பிட்றது கிடையாது, எல்லாம் வெறிக்கிறதுக்கு சாப்பிட்றான். ஸோ அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரவே அந்த தீமை நம்ம எல்லை விட்டு நீங்கணும். அநேக குடும்ப சமாதானங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த மதுபான பழக்கம். நேற்று தினத்தை பழம் விற்கிறதுக்காக ஒரு அம்மா வந்தாங்க. சொன்னாங்க, என் வீட்டுக்கார் பொறுப்பு இல்லாமல் இருக்கார், அவர் குடிச்சு வர வாங்க ஏதோ சின்ன வேலை செய்வார் குடிப்பார் இப்படி தான். நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பழம்லாம் விற்றுட்டு போகிறேன், அவர் 50 ரூபா அவர் கண்டிப்பாக கொடுத்துடணும். எதுக்கு? பீடி வாங்குறதுக்கு. இல்லைன்னா சண்டை போடுவார். இப்படி நிறைய பேர் சொல்றாங்க, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அந்த ஆளுகை நமக்குள்ள ஒரு நாளும் நம்ம வீட்டில் இருக்க யாருக்குள்ள வரக்கூடாது. ஒரு ஆமே சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. வீட்டில் ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்குள்ள அந்த பழக்கம், ரட்சிக்கப்பட்டு பின்மாறின ஆட்களுக்குள் இருக்கும் அந்த சாப கட்டிலிருந்து கத்தர் பெரிய விடுதலை தருவாராக. ஒரு மெய் ஞானத்தை கத்தர் உள்ள வாழ்க்கையில தருவாராக. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க பாப்பா? ஹல்லேலூயா. தீமையான எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது எது? மெயின் ஞானம். சங்கீதம் 107:43 வாசித்து பார்க்கும் பொழுது உணர்வுள்ள ஒரு வாழ்வு, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீங்க நன்மைக்கு ஞானியா இருக்கணும், தீமைக்கு பேதியாக உற்சாகம் இல்லாதவர்களா இருக்கும். ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரு முள்ளு குத்துனா என்ன செய்யுது? என்ன செய்யுது? வலிக்குது. ஆனா இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்கும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் எப்படி இருப்பாங்க? உணர்வே. இப்போ ஒரு கார்ட்டூனை போடுங்க, இந்த பசங்க பாருங்க எப்படி பார்ப்பாங்கன்னு. சரி, அதனால என்ன நன்மைன்னு ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு வர சொல்லுங்க பார்ப்போம். டைம் வேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே சின்ன பிள்ளைகள் வாலிபர்லாம் யோசிப்பாங்க, நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், நான் என்ன கற்றுக்கொள்கிறேன். பொதுவாக நீங்கள் அப்படி தான் அப்படி செஞ்சீங்கன்னா எதுலேருந்து எந்த வித அடிக்ஷனுக்குள்ளேயும் வர முடியாது. கிரிக்கெட் பார்க்குற அடிக்ஷன் சிலருக்கு இருக்கும், ஆனால் அதே பெரிய டைம் வேஸ்ட். நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு காலத்தில் 5 நாள் டெஸ்ட் மேட்ச், 5 நாள் டீம் நாள் உட்காந்து பார்க்குற ஆட்களை பார்த்துருக்கேன். ஸ்கூலில் லீவ்லாம் போட்டு காலேஜ் லீவ் போட்டு ஒரு அடிக்ஷன் சார். அதனால் என்ன லாபம்? நான் பொதுவாக சொல்வேன், நீ கிரிக்கெட்டு பார்க்குற காட்டில் கிரிக்கெட் விளையாண்ட உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் சரீரத்தில் எக்ஸசைஸாக கிடைக்குமே அப்படி. ஏதோ கொஞ்சம் ஃபுட்பால் மேட்ச் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருது, இப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க சந்தோஷமாக இருக்கும். செய்யுங்க. அடிக்ஷன். இதனால் என்ன லாபம்? கேம் விளாட்றதுனால ஆரம்பத்தில் வாலிபர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்ல இன்கம் கிடைக்குமானே அப்படிமா. என்னது? நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி சொன்ன ஒருத்தனை சம்பாதிக்கவே இல்லை. என்னது சம்பாதிக்கும்? அப்படிதான் பிசாசு ஆசை காட்டுகள் ஆசைகளை காட்டுவான். அதனால் என்ன நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்? யோசித்து பாருங்க, இதனால் எனக்கு என்ன லாபம்? உணர்வோடு கூட நீங்கள் இருங்கள். பிரைஸ்லா. நான் பேசுறது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா? நான் செயல்படுது ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா? நான் வெளிப்படுத்துகிற உணர்வுகள் ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா என்கிற யோசனை நமக்குள்ள இருக்கும். அதுதான் மெயின் நியாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நீதிமொழி புத்தகம் 14:8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 14:8 தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். உணர்வா இருங்க. நான் இனி போயிட்டு இருக்கிற ட்ராக் சரிதானா? தற்பரிசோதனை சொல்லுவோம், நம்ம நாம செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டா தான் இருக்கிறோமா. மற்றவங்க சொல்றதுனால நான் சரியா இருக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும், ஆண்டவரை குறைவுள்ளவனா இருக்கிறேன், என்ன மன்னிங்க, எனக்கு இறக்கம் பாராட்டி, என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தாரும்.
இதுதான் மெயின் ஞானம். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிங்க பாப்போம். நீதிமொழி புத்தகம் 21:11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, Proverbs 21:11, பரியாசக்காரனை கண்டிக்கும் பொழுது பேதை ஞானம் அடைவான், ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவன். பாருங்க, உணர்வா இருப்பான். எனக்கு என்ன கண்டிக்கிறதுல, அவர் தானே கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த உணர்வுள்ள ஆள் அவனை கண்டிக்கிறதுல, அதை தப்ப நான் செய்யக்கூடாது, எனக்கு செஞ்சா இதே நிலை தான் எனக்கு வரும் அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள வரும். ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவடைவான். நான் ஒருத்தர், நானே ஏற்கனவே ஞானமா இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஞானம் தேவையா அப்படின்னு சொல்ல மாட்டான். இன்னும் கற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணம். பாருங்க, பைபிள் எவ்வளவு நல்ல நல்ல வசனங்கள் இருக்கு. உணர்வு நமக்குள்ள வரட்டும். பிரைஸ் தி லார்ட். 21:20 வாசித்து பார்க்கும் பொழுது, 20 பாருங்க, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவனுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் அவன் உணர்ந்து, இதெல்லாம் தேவை இன்னைக்கு இந்த மாசத்துக்கு, இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி அவன் எல்லாத்தையும் வைத்துக் கொள்கிற ஒரு நிலை. இது இல்லை, இது இல்லை, அங்கோட இங்கோடங்கிற நிலைகள் அவனுக்கு இருக்காது. இதுதான் ஞானம் சொல்லப்படும். உணர்வு, தேவையை குறித்த உணர்வு, குடும்பத்தை குறித்த உணர்வு. நீங்கள் எத்தனை பேர் குடும்பத்தை குறித்த உணர்வு இல்லை, குடியை நம்ம சொல்கிறோம் அவன் உணர்வு இல்லை. ஒரு 300 சம்பாதிக்கிறான்னா அது 250 போய் தண்ணி அடிச்சு வர்றான். வீட்டில் மனைவி பாவம், பிள்ளைகள் பாவம் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஏன் உணர்வில்லாத ஒரு நிலை காணப்படுகிறது? 29:3 வாசித்து பார்க்கும்போது, 29:3, ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்படுகிறான், பேசியோடே தொந்தளிப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். பாருங்க, என் தகப்பனை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு, என் தாயை சந்தோஷப்படுத்த வேண்டும்ங்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ 3 காரியங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். முதலாவதாக, எது மெயின் ஞானம் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் மெயின் ஞானம். ரெண்டாவது, பொலாப்பை விட்டு விலகுவது மெயின் ஞானம். மூன்றாவதாக, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை மெயின் ஞானம். நான்காவதாக, ஆலோசனைக்கு செவி கொடுப்பது ஒரு மெயின் ஞானம். பிரைஸ்ல, இன்னைக்கு ஆலோசனைக்கு செவி கொடுக்குறோம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, நல்லா கேட்பாங்க. கேட்ட உடனே போய் அப்படியே செய்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் என்ன, வீட்டில் போனோடனே மாறிடுவாங்க. இதனால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு தான் நஷ்டம். நல்லா கவனிங்க. ஆலோசனையை கேட்கிற ஒரு கூட்டமாயிருங்கள். நீதிமொழி புத்தகம் 12:15 வசனத்தை பாருங்க. Proverbs 12:15. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் எப்படிப்பட்டவன்? ஞானமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான். நீங்க தொடர்ந்து நீதிமொழிகள் 13:1-10 எழுதிக்கிடுங்க. 29:15 எழுதிக்கிடுங்க. 18:15 எழுதிக்கிடுங்க. இதெல்லாம் ஆலோசனையை கேட்கறது குறித்ததாக இருக்கிறது. நீங்களால் நல்ல ஆலோசனைகளை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவரே, உன் ஆலோசனையை கேட்கணும். உம் வார்த்தை கேட்டிடாமல் குற்றங்கள் பல செய்தேன், கர்த்தாவே அவற்றை காணத்தக்கதாக எண்ணில் நீர் வெளிச்சம் தந்திடுமே என்று சொல்லி பாடுறோமே, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆலோசனை கேட்க கிருபை தான். நீர் தருகிற ஆலோசனை, உடைய வார்த்தை தருகிற ஆலோசனை, உடைய ஊழியர்கள் தருகிற ஆலோசனை, பெற்றோர் தருகிற ஆலோசனை கேட்க கிருபை தாங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குற கரங்களை வைத்து இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே, சோத்திரம். ஆலோசனைக்கு செவி கொடுக்க கிருபை தாங்க. அந்த மெயின் ஞானத்தை எனக்கு நீர் தருவீராகப்பா. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை, ஒரு உன்னத வாழ்க்கையை நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அளவற்ற கிருபை எங்களுக்கு நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல ஆண்டவனே, அப்படி சொல்லக்கூடாதப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்னிட்டு திரும்பி பார்க்கிற நிலைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு அல்ல ஸ்தோத்திரம் பயப்படாதிருப்பான் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறதே. இன்னைக்கு நான் உங்க ஆலோசனை கேட்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அல்ல ஸ்தோத்திரம். ஆலையில் விதைக்கப்படுற வசனங்கள் 100 பலனை எனக்கு வாழ்க்கையில தரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே? அந்த காதுகளை திறங்க ஆண்டவரே, அந்த காதுகளை திறங்க ஆண்டவரே. விருத்த சேதனம் உள்ள காதுகளை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசி ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்றேன். யார் மெயின் ஞானம் உள்ளவர்கள்?
நீதிமொழிகள் புத்தகம் 11 30 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் பண்ணுவான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறான். உங்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு அப்படின்னா எப்படி தெரியும்? உன் ஞானம் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ப்ரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவளாயிரு நீங்கள் மாறுவீங்க. இது டைரக்டாக ஆத்மா ஆதாயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது சேவ்ஸ் லைஃப், கெயின் சோல்ஸ், கேப்சர் சோல்ஸ், வின் சோல்ஸ். ப்ரைஸ் லார்ட், நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமாக. ஆத்துமாக்களை ஆதாயம் படுகிற ஞானம் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கணும். யாருமே நான் எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு நினைக்கக்கூடாது. பிரைஸ்லா, நான் இருக்கிறது 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். என்னை வச்சு 4 பேர் திருந்தணும். அதான் சொன்னேன், கற்றுக்கொள்ளும் அடையாளமாக கர்த்தர் உங்களை மாற்றார். உங்களை பார்த்து 4 பேர் கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணும்? நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் கூட பழகிற நேரத்தில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கணும். அதை குறித்து பின்பதாக நாள் பேசுகிறேன். உங்களுக்கு யாரோடு கூட நம்ம ஃபெலோஷிப் வச்சுருக்கிறோமோ அவர்களோடு கூட நம்ம அவரை போல மாறுவோம். அப்படி தானே? சினிமாக்காரங்களை ஃபாலோ பண்ணுறவங்க பாருங்க, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைப்பாங்க. நான் படிக்கிற காலங்க அதே மாதிரி முடி வெட்டுவாங்க, அதே மாதிரி பெல்ட் போடுவாங்க, அதே மாதிரி கை ஆக்ஷன், கால் ஆக்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணுறார். இப்போ நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம், ஞானத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய ஸ்வாபங்கள்லாம் மாறும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்முடைய ஆக்ஷன் அப்படியே பண்ணுவாங்க. நான் சில நேரங்களில் நான் பண்ணுற ஆக்ஷனை இந்த விபிஎஸ்லாம் பண்ணுற நேரத்தில் அதை நடத்துகிறவங்க பண்ணுறத பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைகள் பண்ணுறத பார்த்துருக்கேன். என்னென்னா அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போது நீங்களும் நானும் ப்ரைஸ் தி லார்ட், நல்ல ஒரு தாக்கத்தை நம்ம பார்த்தா நல்ல விஷயம் 4 விஷயத்தை கற்றுக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், அதுதான் பெரிய சந்தோஷம். வேற என்ன சந்தோஷம்? அதான் பெரிய சந்தோஷம். என்னை பார்த்து இருக்கிறதே கெட்ட விஷயத்தை தான் கற்றுக்கொண்டான் அப்படின்னா அதை போல விபரீதமான ஒரு வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. நம்ம முழுசும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாய் காணப்படணும். 16:14 வாசித்து பார்க்கும் பொழுது 16:14, ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுகிறான். ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம். ஞானம் உள்ளவனோ அந்த கோபத்தை என்ன செய்யறான்? ஆற்றுகிறான். எரிகிற தீல, எரிகிற தீல, எரியத்தில என்ன ஊத்துறா இல்ல, அவன் என்ன செய்யறான்? கா ஆட்டுக்கிறான். அதான் சொன்னேன், மற்றவர்களுக்கு பயன்படுகிற வாழ்க்கை. நம்ம விடுவோமா? 4 விஷயத்த போட்டு கொடுப்போம். அதெல்லாம் கிறிஸ்தவ பண்பே இல்லை, ஒரு மெய் ஞான பண்பு அல்ல. ஆற்றுகிறவர்களா இருக்கணும். அது மாத்திரமில்ல பாருங்க, இன்னொரு வசனம் 15:31 வாசித்து பார்க்கும் பொழுது 15:31, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காதுகள் ஞானிகளிடத்திலே தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காதுகள். பிரச்சனை அந்த கடிந்து கொள்ளுதல், மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை, இதை தான் அந்த வேதம் சொல்லுகிறது. மெய் ஞானம், 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுதல், பொல்லாப்புக்கு விலகுதல், உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை, ஆலோசனைக்கு செவி கொடுப்பது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது ஒரு மெய் ஞானமாக இருக்கிறதுல அப்படியே கண்களை மூடி இன்னைக்கு நம்ம முழுசும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு மெய் ஞானத்தை எனக்கு தருவீராக. நான் இதெல்லாம் ஞானம் நினச்சிட்டு இருந்தேன், அல்லது உலக பிரகாரமான ஞானத்தை குறித்து நான் யோசித்துட்டு இருக்கேன். ஆனால் வேதம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மெய் ஞானத்தை குறித்து பேசுகிறதே, அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க கிருபை தருவீராக. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜோமனுமா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தருவீராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பொல்லாப்புக்கு நான் விலக எனக்கு கிருபை தருவீராக. ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை நீர் எனக்கு தருவீராக. ராஜா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆலோசனைக்கு செவி கொடுக்க கிருபை தாங்க ராஜா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு கிருபை தருவீராக ராஜா ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, புத்திய சம்பாதி, அறிவை சம்பாதி. நம்ம பார்த்து தான் சொல்றாரு, சியோன் மக்களே, சியோன்ல இருக்கிற என் மகனே, என் மகளே, நீ ஞானத்தை சம்பாதி, புத்தி
சத்திய சம்பாதி, நீ அறிவ சம்பாதி. அல ஸ்தோத்திரம், என்ன கிரயம் கொடுத்தனால் அதை வாங்கு. அல ஸ்தோத்திர தேவ பக்தி, என்ன கிரயம் கொடுத்தனால் நீ வாங்கு. அல ஸ்தோத்திர ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திர ஹல், என்ன நஷ்டம் வந்தாலும் நீ தீமை விட்டு விலகி ஓடு. அல ஸ்தோத்திர ஹல்லேலூயா, நீ உணர்வுள்ளவனாய் வாழு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆலோசனை கேட்கிறவனாய் மாறு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாய் மாறு. இதான் ஸ்தோத்திர மெயின் ஞானத்தின் சத்தம். எத்தனை பேர் அதன் பின்னால் ஓட தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் ஃபோக்கஸை அதுக்கு நேரம் மாற்றிருக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பிரசங்கத்துக்கு மார்க் பட வரலப்பா, நான் வாழ்க்கையில் மாற்றம் பெறுறதுக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஜனங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, வாழ்வதனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் மாற்றத்தை தருவது நிச்சயம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை முழுசுமா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் முற்றுமாய் முழுவதும் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, என்ன நான் முழுசுமா ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை வருத்தப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத, துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்களே, கிருபை தாங்களே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையை அசட்டை பண்ணுகிற நிலைகள் வேண்டாம், கிருபையை அவமதிக்கிற நிலைகள் வேண்டாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பல பர சந்தர பில பக்கர பல துர பில சந்தரி ல பக்கர பலவா ரிபல பெத்துரி பல சந்தரி ல பக்கர மீல ப துரி பல ப சந்தரி பல ப. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய கிருபை தருபடியா ஜெபிக்கிறோமா? நல்ல மாற்றத்தை தாரும். நல்ல வெளியில கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கா ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. அந்த வாஞ்சங்கள் நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மெயின் ஞானத்தை தாங்க, ஒரு மெயின் ஞானத்தை எனக்கு தருவீராக, ஒரு மெயின் ஞானத்தை தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்க முடியும். எவ்வளோ மதீனமா நான் வாழ்ந்திருக்கிறேன்ப்பா, எவ்வளோ குறைவா வாழ்ந்திருக்கிறேன்ப்பா, எவ்வளோ முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கிறேன்ப்பா. கிருபையா மன்னிங்க ஆண்டவரே, கிருபையா மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கிருபையா மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன முழுவதுமா முற்றுமா நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு பயப்பட ஒப்பு கொடுக்குறேன். அந்த தீமை விட்டு விலகி ஓட என்ன ஒப்பு கொடுக்குறேன். உணர்வோடு வாழ ஒப்பு கொடுக்குறேன். ஆலோசனை ஹல் செவி கொடுக்க ஒப்பு கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண என்ன முழுசும் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்ன கிருபை தாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேத கலாச்சாரம் நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. ஓ இயேசுவை போல மாறுகிற ஒரு உன்னத நிலை நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை முற்றுமாய் முழுவதும் அப்பு கொடுக்குறோம் அப்பா, முழுவதுமா அப்பு கொடுக்குறோம் அப்பா. நீ பொறுப்படுக்கிற தயவுக்கு நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம். 100 மடங்கு பலனை தரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மனதை புதிதாக்குகிற மன்னவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதை புதிதாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை புதிதாக்கி மகிழ்ச்சியால் நிரப்பி மேன்மையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நமக்கு தருவாராக. உங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கவும். எங்கள் சபை ஊழியர்களும் விசுவாச மக்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் வேறு எந்த சபைக்கும் செல்லாவிட்டால் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இதற்கான முகவரியை கீழே போடுவாங்க, நீங்கள் வரும்படியாக கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. எங்களுடைய சியோனின் நித்திய பெருமை மாத இதழ் உங்களுக்கு தேவையென்றாலும் தயவாக எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட நிறைவாயிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.